அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள். நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற காணொலி பகுதி கிருட்டிணன் துதிச்சருக்க மகாபாரதத்தில் முதலாவது பாடல். முதலாவது பாடலில் எங்களுடைய கண்ணன் வினவுகிறார், தர்மனிடத்திலே வினவுகிறார், உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கிறது என்று வினவுகிறார். உங்களுக்கு என்ன எண்ணம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பாடல் முதலாவது வாசிடுவோம். செய்வரால் இனம் முகழும் திருநாடு பிற நினைவோ, சென்று மீனப்பைவராய் அருங்கானில் பயின்று திரி தர நினைவோ. ரெண்டாவது கேள்வி கேட்கிறாரு. பகைத்த போரில் உய்வரார் என விரைவின் உறுத்து எழுந்து புற நினைவோ, உண்மையாக ஐவரான் அவனிபவர்க்கும் நினைவு ஏது என்று அருள் புரிந்தான் அமரர்கோமா என்று சொல்கிறார். ஸோ முதலாவது என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், செய்வரால் இனமுகளும் திருநாடு பெற நினைவோ அப்படின்னு கேட்கிறார். அதாவது வயல்கள், செய்வரால் என்றால் செய் என்பது இந்த வயலை குறிக்கின்றது. பிள்ளைகள், செய் என்பது வயல் என்ற சொல்லை குறிக்கிறது. இந்த வயல்களிலே வரால் மீனினம் உழவு திரியக்கூடிய திருநாடு என்று சொல்கிறார். எதை சொல்கிறாருன்னு சொன்னால், அத்தினாபுரி நாட்டினை சொல்கிறார். இது அத்தினாபுரி நாடு, இது அத்தினாபுரியினுடைய அரண்மனை இங்கே இருக்கிறது. அத்தினாபுரியில் இருக்கக்கூடிய அங்கே குளங்களிலும் நீர் வயல்களிலுமே என்ன இருக்குதுன்னு சொன்னால், வரால் மீனினம் அதிகமாக உழவித் திரியக்கூடிய ஒரு நாடாக எங்களுக்கு இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ செய்வரால் இனமுகளும் திருநாடு பெற நினைவோ, ஏன்னா வயல்களிலே வரால் மீனினம் உழவித் திரிகின்ற அந்த திருநாடு என்றால் செல்வம் கொழிக்கக்கூடிய நாடு அத்தினாபுரி. திருநாடு என்பது செல்வம் கொழிக்கக்கூடிய அந்த அத்தினாபுரி நாட்டினை. பெற்றுக்கொள்ள உனக்கு ஏதும் நினைவு இருக்கிறதா, ஏதாவது என்ன உனக்கு எண்ணங்கள் இருக்கிறதா என்று கேட்கிறார். அடுத்து இரண்டாவது கேள்வி கேட்கிறாரு. சென்று மீள பைவராய் அருங்கானில் பயின்று திரிதர நினைவோ. இரண்டாவது கேள்வி என்ன கேட்கிறாரு, மருகாவும் நீ மீண்டு சென்று மீள பைவராய், ரொம்ப துன்பமுடையவராய். பைவர் என்றால் துன்பமுடை, உகழும் என்றால் உழவி திரிகின்ற. இந்த பைவராய் என்றால் ரொம்ப துன்பம் மிக்கவராக அருங்காட்டின் காணகத்தில், அருங்காணகம் என்று சொன்னால் ரொம்பவே பயமூட்டக்கூடிய, ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய, அருமையான ஒரு ஒரு கஷ்டப்படுத்தக்கூடிய ஒரு காடு என்று இந்த இடத்துல பொருள் கொள்ளலாம் பிள்ளைகளே. அப்போ பைவராய் நீங்கள் மீண்டும் சென்று துன்பமுடையவராய் அந்த அரிய காணகத்திலே, அருங்காணகத்திலே பயின்று திரிதர நிறைவோ அப்படிங்கிறாரு. பயின்று என்றால் ரொம்ப அலைந்து திரிந்து என்ற, பயின்று என்றால் அலைந்து திரிதல், தீன்று வர நினைவோ. அப்போ பைவராய் அருங்கானில் பயின்று திரிதர நினைவோ, மருகவும் அந்த காட்டுக்கு போயிட்டு உங்களோட கஷ்டப்பட்டு வர்றதுக்கு எது நினைவு இருக்கோ அப்படின்னு கேட்குறாரு. மூன்றாவது, அப்படி இல்லைன்னா பகைத்த போரில் உய்வரார் என விரைவின் உறுத்து எழுந்து புற நினைவோ. அப்போ மூணாவது கேள்வி கேட்குறாரு. அப்படி இல்லை என்று சொன்னால், ஏற்கனவே நீங்க பகையுடன் இருக்கக்கூடிய அந்த விடயத்தில் போரில் நமக்கு எதிரில் இருப்பவர்கள் பிழைப்பவர் யார், யார் வந்து உயிரோடு இருப்பவர்கள் யார், யார் இறப்பவர்கள் யார் என்று, உயிர் என்றால் யார் இருக்க போகிறாங்க என்று சொல்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ யார் என்று தெரிந்து கொண்டு போர் செய்கிறதுக்கு ஏதாவது, புற என்று சொல்லக்கூடியது இங்கே போரை குறிக்கக்கூடியதாக இருக்குதுப்பிலே, போர் செய்தல் என்று வந்திருக்குன்னா பொருது, புற, போர் என்றெல்லாம் ஒரே பொருளை தரக்கூடியதாக இருக்குது. அப்போ உய்வர் என்றால் யார், பிழைப்பவர்கள் ஆர் என விரைவின் உறுத்து எழுந்து, உறுத்து ரொம்ப கோபமாக எழுந்து அவங்கள போர் செய்கிறதுக்கு ஏதாவது உங்களுக்கு நினைவு இருக்கா, உண்மையாக ஐவராம் அவனிவர்க்கும் நினைவு எதுவென்று சொல். அப்போ உங்கள் ஐவரில் உண்மையான எண்ணம் என்ன என்று சொல் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறான்னு சொன்னால், நினைவு எது என்று அருள் புரிந்தான் அமரர் கோமான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அமரர் என்பது தேவர்கள், தேவர்களின் கோமான் தலைவன் அல்லது அரசன். கோ என்றால் அரசன், அம்மான் என்றால் சொல்லப்பட்டிருக்க அரசனுடைய தலைவன். அப்போ தேவர்களுடைய தலைவனான கண்ணன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், வயல்களிலே வரால் மீனினம் உணவித் திரிகின்ற அந்த அழகிய அத்தினாபுரி நாட்டினை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள ஏதாவது எண்ணம் இருக்கிறதா, அப்படி இல்லை என்று சொன்னால் மீண்டும் நீங்கள் அந்த அரிய காட்டுக்கு, துன்பம் தரக்கூடிய அந்த காட்டுக்கு சென்று அலைந்து திரிந்து கஷ்டப்படுறதுக்கு எதுவும் விருப்பம் இருக்குதா, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏற்கனவே நீங்கள் பகையுண்ட அந்த போரில் பிழைப்பவர்கள் யார், இருப்பவர்கள் யார் என்று சொல்லி மருகம் போர் செய்கிறதுக்கு, கோபம் கொண்டு போர் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது எண்ணம் இருக்கா, உண்மையாக சொல்லுங்கள், உங்கள் அஞ்சு பேருக்கும் என்ன நினைவு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லி அமரர் கோமான் இந்த இடத்துல வினவக்கூடியதாக இருக்கிறது பிள்ளைகள். இது முதலாவது பாடல். இரண்டாவது பாடலை நாங்கள் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்.